ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஏர் ஃபோர்ஸில் தான் வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 46,000 வேகன்ஸியோட உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கல்வி தகுதினா நீங்கள் 12th பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள். அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30,000 இருக்கும். இயர் பை இயர் உங்களுக்கான சேலரியுமே வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ இதுக்கு முன் அனுபவம் கூட தேவையில்ல. தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். ஸோ இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் தான் இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்னி வீரவாயு, அதில் தான் வந்து இந்த ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு 46,000 வேகன்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஸோ இதிலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அன்மேரிட் மேல், அன்மேரிட் ஃபீமேல் மட்டும் தான் அதுக்கு வந்து எலிஜிபிள். நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து. ஸோ 7th நவம்பர் அன்றைக்கி உங்களுக்கு லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 23 நவம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷனுக்கான டேட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து 18th ஜனவரி 2023லேருந்து 24 ஜனவரி வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த லிங்கில் போய் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் வந்து 21 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதிலேயே பான் பிட்வீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 27 ஜூன் 2002லேருந்து 27 டிசம்பர் 2005 நீங்கள் வந்து பிறந்திருந்தீங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷனாக நீங்கள் வந்து 12th வந்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணாலே இதுக்கு வந்து எலிஜிபிள். அதில் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும். 50% நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து 3 இயர்ஸ் வந்து டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பாருங்கள் 2 இயர்ஸ் வந்து வெக்கேஷனல் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் இதுக்கான ஒர்க் டூரேஷன் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயரில் உங்களுக்கு வந்து 30,000 இருக்கும், செகண்ட் இயரில் வந்து பாருங்கள் 33,000, தேர்ட் இயரில் வந்து 36,000, அதுக்கப்புறம் ஃபோர்த் இயரில் 40,000 வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70% சேலரி தான் உங்கள் கைக்கு வந்து வரும். 21,000, 23,000, 25,000, அதுக்கப்புறம் 28,000 வந்து கொடுக்குறாங்க. இது இல்லாமல் உங்களுக்கு அந்த சேலரி வந்து மீதி இருக்கிற சேலரி வந்து அவங்க பிடிப்பாங்க. ஸோ அது ஒரு எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் சொல்லி அது போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி இந்த ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10,04,000 வந்து உங்களுக்கான சேவநிதி பேக்கேஜ் உங்கள் கைக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 4 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 10 லட்சம் உங்கள் கைக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்கும். அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி சப்ஜெக்டில் கொஸ்டின்ஸ் வரும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு கொஸ்டின்ஸ் நீங்கள் ராங்காகலைன்னா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபேஸ் 1 எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 2 வந்து இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் ஹைட், ஜெஸ்ட், வெயிட் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், ஆன்லைன் மூலம் தான் இந்த இடத்துல வெப்சைட் லிங்க் இங்கே இருக்குது. ஸோ இந்த லிங்கில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேரெக்டாக வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் எல்லாமே இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் 250 ரூபீஸ் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸாக நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமே பே பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான டீட்டெயில்ஸும் பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கலாம். ஸோ அதேமாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பரும் இருக்குது, அதேமாதிரி இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த நம்பருக்குலாம் இமெயிலுக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறீங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான டீட்டெயில் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருந்தால் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.